சந்தானத்தோட ஏஜென்ட் கண்ணாயிரம் படத்தோட தீம் சாங் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த தீம் சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி, அதுக்கேத்த மாதிரி தான் தீம் சாங்கும் இருக்கு. GN61 டெஸ்ட் ஷூட்டிங் இன்னைக்கு சென்னையில நடந்திருக்கு. ப்ராப்பரான ஷூட்டிங் அக்டோபர் 14 ஸ்டார்ட் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். சீக்கிரமே அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். தனுஷோட கேப்டன் மில்லர் படத்துல கன்னட ஆக்டர் சிவராஜ்குமாரும் நடிக்க போறதா பண்ணி சொந்திருக்கு. இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, ஆனா சிவராஜ்குமார் நடிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகங்கிற மாதிரி சொல்றாங்க. இவர் ஏற்கனவே ரஜினிகாந்தோட ஜெயிலர் படத்துலயும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. கமல்ஹாசனோட இந்தியன் டூ அடுத்த வருஷம் பூஜா விளையாட சில தீபாவளிக்கு ரிலீஸ் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமே பண்ணி சொந்திருக்கு. இதுல என்னோட கெஸ் என்னன்னா, இந்த ரெண்டு டேட்லயுமே இந்த மூவி ரிலீஸ் ஆகாம இனிமே தள்ளி போகணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சங்கர் RC15 ஷூட்டிங்கையும் இந்த இந்தியன் டூ ஷூட்டிங்கையும் மாத்தி மாத்தி நடத்திக்கிட்டு இருக்காரு. இதுல இந்தியன் டூ ஷூட்டிங் மாசத்துக்கு 10 தான் நடக்குது. இதை வச்சு பார்க்கும்போது இந்த படம் பூஜா விளையாடுக்கும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகாம இன்னும் தள்ளி போகணும் தான் நான் நினைக்கிறேன். அப்படி இந்த படம் அடுத்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா தளபதி 67 இந்த படம் கிளாஷ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா தளபதி 67 அடுத்த வருஷம் தீபாவளி ரிலீஸ்க்கு தான் பிளான் பண்ணிருக்காங்க. கார்த்தியோட சர்தார் படத்துல இருந்து ஒரு புது போஸ்டர் இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட ரன் டைம் 2:46 இப்ப நியூஸ் வந்திருக்கு. இந்த சர்தாரோட கிளாஷ் ஆக போற பிரின்ஸ் படத்துக்கு சென்சர்ல யூ சர்டிஃபிகேட் வந்திருக்கு. பிரின்ஸோட ரன் டைம் 2:23. சர்தாரை விட பிரின்ஸோட ரன் டைம் ஒரு 20 கம்மியா இருக்கிறதுனால பிரின்ஸுக்கு இது ஒரு சின்ன அட்வான்டேஜ். ஆனா இந்த ரெண்டு மூவிஸுமே வேற வேற ஜானர்ஸ். சர்தார் ஸ்பை த்ரில்லர் மூவி, பிரின்ஸ் ரொமான்டிக் மூவி. சோ சர்தாரோட பிரின்ஸ்க்கு ரன் டைம்ல ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருந்தாலும் ரெண்டு மூவிஸ்க்குமே ஸ்கிரீன் பிளே நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா ரெண்டு மூவிஸ்மே ஹிட் ஆகும். சூர்யாவோட சூர்யா 42 மூவில KS ரவிக்குமாரும் ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்க போறதா பண்ணி சொந்திருக்கு. ரீசெண்டா பாத்தீங்கன்னா சூர்யா 42 கோவா ஸ்டெட்யூல் ஷூட்டிங்க முடிச்சிருந்தாங்க. அந்த கோவா ஸ்டெட்யூல் ஷூட்டிங்லயே KS ரவிக்குமார் 3 நடிச்சிருக்காரு. திரும்ப அடுத்த ஸ்டெட்யூல் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுலயும் KS ரவிக்குமார் நடிக்க போறாரு. சிறுத்த சிவா டைரக்ஷன் பண்ற இந்த படம் ஒரு பீரியட் ஆக்ஷன் மூவி. ரீசெண்டா கன்னடத்துல ரிலீஸ் ஆன காந்தரா மூவியை தமிழ்ல டப் பண்ணி அக்டோபர் 15 ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த படத்தோட தமிழ் ட்ரெய்லர் இப்ப வந்திருக்கு. இந்த ட்ரெய்லருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஏற்கனவே தியேட்டர்ல ரிலீஸ் ஆன வைபோட பஃபன் மூவியை அக்டோபர் 14 நெட்ஃபிளிக்ஸ்ல பிரீமியர் பண்ண போறாங்க.